வணக்கம். கிளாஸ் சிக்ஸு ஹிஸ்ட்ரி என்சிஆர்டியில் ஃபோர்த்து சாப்டர் பார்க்கலாம். இது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் சிட்டி வந்து ரெண்டு இதாட்டு பிரியுது, வெஸ்ட்டு ஈஸ்ட்டு. வெஸ்ட்டு வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் உயரமாக இருக்கும். வெஸ்டர்ன் ரீஜியன் இதை வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்ட்டு சைடு வந்து வெஸ்ட்டை விடையும் கொஞ்சம் குள்ளமாக இருக்கும், அதை வந்து லோவர்னு சொல்லுவோம், லோவர் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். லோவராக இருக்கும். இது வந்து ஈஸ்ட் சைடு, இதுதான் சிட்டாடல் லோவர் டவுன் அப்படின்ட்டு பிரிச்சிருப்பாங்க. இதில் சொல்லியிருக்கு. அப்புறமா மொஹஞ்சதாரோவில் வந்து கிரேட் பாத் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் பாத் வந்து பிரிக்ஸ்னாலேயும் கட்டியிருப்பாங்க, இப்போ பிளாஸ்டர் வச்சு இப்போ கோட் பண்ணியிருப்பாங்க, இதனால் தண்ணி வந்து லீக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த இடத்துல வந்து பில்டிங்லாம் கட்டும்போது இன்டர்லாக்கிங் பேட்டர்னை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து செங்கல் வச்சு கட்டுவோம்ல அடிக்கடிக்கு, அந்த மாதிரி இருக்காது. இது வந்து இன்டர்லாக்கிங் பேட்டர்ன், ஒரு செங்கல் வந்து ஹோரிசன்டலாக வச்சுருந்தா இன்னொன்று வெர்டிகலாக. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்டர்லாக்கிங் பேட்டர்ன். காளிபங்கன் லோத்தர்லலாம் ஃபயர் ஆல்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தர் இதிலெல்லாம் வந்து ஸ்டோர் ஹவுசஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஹவுஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் பற்றி பார்க்கலாம். பிளானான பிளான் பண்ணி சேம் டைமில் வந்து கட்டினது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு எல்லாமே வந்து ஒன்று இல்லைனா ரெண்டு ஸ்டோரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு கோர்ட் யார்டு இருக்குது, அதை சுற்றி தான் இந்த வீடெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஹவுஸுக்குமே வந்து பாத்திங் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்ஸ் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. அப்புறமா வாட்டர் வந்து வாட்டர் சப்ளைக்காக வெல்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைனேஜ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்மால் ட்ரெயின்ஸ்லேருந்து பிக்கர் ட்ரெயின்ஸு கனெக்ட் ஆகிறது மாதிரி, பிக்கர் ட்ரெயின்ஸ்லேருந்து ஸ்மால் ட்ரெயின்ஸு கனெக்ட் ஆகிறது மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயின்ஸுக்கு இன்ஸ்பெக்ஷன் அடிக்கடி பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க, க்ளீன் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கிராஃப்ட்னு பார்க்கும்போது ஸ்டோன் வெயிட், இது வந்து செர்ட் அப்படிங்கிற ஒரு கல்னால் பண்ணியிருக்காங்க. கார்னிலியன் இதில் பண்ண பியர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்னிலியன் வந்து ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா காப்பர் அண்டு ப்ரான்ஸ்லேயும் நிறைய டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட் வெசல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கோல்டு அண்டு சில்வரில் ஆர்னமெண்ட்ஸ் வெசல்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெக்டாங்குலராக இருந்திருக்கு. ரெக்டாங்குலர் ஷேப்பில் அனிமல்ஸை வந்து இதுக்கு மேலே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சீல்ஸ் எல்லாமே வந்து சீல்ஸ் வந்து இப்போ ஒரு பேக்கெட் மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது, அந்த மாதிரி அளவுக்கு நல்ல பாதுகாப்பான சீல்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிளாக் டிசைனில் பார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா காட்டன் வந்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மெர்கார்கள், அப்போ இது வந்து கிளாத் ஆட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பிண்டில் வூல் வந்து டெரகோட்டாவில் பண்ணியிருக்காங்க. ஃபெயின்ஸ் இது என்னென்னா ஆர்டிஃபிஷியலான கம், சாண்டு, கார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணது தான் ஃபெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா பியர்டு, பேங்கிள், இயர்ரிங்ஸுக்காகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இதில் வந்து நிறைய பீப்புள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இதில்னா கட்டிங் ஸ்டோன், பாலிஷிங் பியர்டு, கார்விங் சீல்லாம் வந்து மக்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் இன் சிட்டின்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு, சில்வர், பியர்டு இதிலலாம் ஆர்னமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸ்க்ரைப்னு யார் சொல்லுவோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து எழுதுகிறாங்களோ, அப்புறமா சீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள தான் ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்கிறோம். கிராஃப்ட் பர்சன் வந்து டெரகோட்டா டாய்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பன் சீலில் வந்து ஏர்லியஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸ் இருக்குது, ஆனால் இன்னுமே இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு டெசிஃபர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது நேச்சுரலாக இருந்திருக்கு. அப்புறமா ஃபார்மர்ஸும் வந்து நேச்சுரலாகவும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, நேச்சுரலாகவும் வளர்ந்துருக்கு, ஃபார்மர்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷ்டு கூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா காப்பர் இதிலேருந்து கிடைக்கிது அப்படி, எந்த இடத்துலருந்து கிடைக்கிது அப்படின்னா ராஜஸ்தான், ஒமான்லேருந்து காப்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டின் என்னென்னா காப்பரும் ப்ரான்ஸும் மிக்ஸ் பண்ணியது தான் டின், அந்த வரக்கூடிய மெட்டல் தான் சின்ன. இது வந்து ஆப்கானிஸ்தான், ஈரானில் கிடச்சிருக்கு. கோல்டு வந்து கர்நாடகாவில் கிடச்சிருக்கு. அப்புறமா குஜராத்து, ஈரான், ஆப்கானிஸ்தான்லாம் நிறைய ஸ்டோன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டுன்னு பார்க்கும்போது ஃபார்மர்ஸ், ஹெட்டர்ஸ் இவங்க தான் ஃபுட்டு சப்ளை பண்ணுறாங்க. வீட்டு, பார்லி, பல்சஸ், பியாஸ், ரைஸ், சீசம் இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபுட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஃபிங் நடந்திருக்கு, எத்தை வந்து தோண்டி அந்த ப்ளஃபிங் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சீடெல்லாம் வந்து விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டில், ஷீப்பு, கோட், பஃபலோ இதெல்லாம் கூட ரியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட செட்டில்மெண்ட்டை சுற்றி வாட்டர்,
அப்புறமா விளைச்சல் நிலம் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டவுன்ஸ், குஜராத்தில் இருந்த டவுன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கும்போது தோலாவீரா, இதில் வந்து லார்ஜான ஹால் இருந்திருக்கு. இது வந்து ஸ்டோன் வால் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ரான் ஆஃப் கட்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு ஃபெர்டைல் சாயில் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா லோத்தர், இது வந்து சபர்மதி ரிவரில் இருக்குது, குஜராத்தில் உள்ளது தான். இது வந்து கல்ஃப் ஆஃப் காம்பத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த சிவிலைசேஷன் ஏன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரிவர்ஸில் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சு, டீஃபாரஸ்டேஷனாலேயும் நடந்திருக்கலாம், ஃப்ளட்டிங் வந்திருக்கலாம், இதனால் மக்கள் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரூலர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோல் வந்து இழந்திருக்கலாம், ஒருவேளை பீப்புள் வந்து வேறு ஏதாவது செட்டில்மெண்ட்டுக்கு போயிருக்கலாம், நியூ செட்டில்மெண்ட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கண்டம்பரரி டைம் தான் நைல் ரிவரை பற்றி சொல்கிறாங்க. ஈஜிப்ட், நைல் சிவிலைசேஷன், ஈஜிப்டில் வந்து பிரமிட் இருந்திருக்கு, அதில் வந்து மம்மீஸ்ன்னு சொல்லுவோமா, பரி பண்ணுறது தான், அதுதான் வந்து மம்மீஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை பற்றி பேசியிருக்காங்க. இதோட 4th சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் 5th சாப்டர் பார்க்கலாம். நன்றி.